சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது மிஸ்டர் ஹி அப்புறம் குயின் ரெண்டு பேரும் அங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பார்ட்டிக்கும் போய் டான்ஸும் பண்ணிருப்பாங்க அப்ப லின்னன் ஒரு கரெக்டர் இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க அவங்க கூட தான் மிஸ்டர் ஹீக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சின்ன வயசுலயே முடிவு பண்ணிருப்பாங்க அந்த வீடியோட எண்ட்ல சீரியஸான கண்டிஷன்ல குயினுடைய அப்பாவை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க அப்புறம் நம்ம ஹீ வந்து டாக்டர் சப்மிட் பண்ணி பேசின அப்புறம் தான் ஆபரேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிருக்கும் சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வார்டில் அட்மிட் ஆகிருக்கிற அவங்களுடைய அப்பாவை பார்த்துட்டு குயின் அப்படியே உட்காந்து தூங்கிடுறாங்க அவருடைய ஒர்க்கை முடிச்சுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர மிஸ்டர் ஹீ குயின் அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்கன்றத பாக்குறாரு சரி இவள இங்க இருந்து தூக்கிட்டு போய் ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு ஆனா குயின் எப்படி எழுப்பாம தூக்குறதுன்றது அவருக்கு தெரியல சரி இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி அவருடைய கோட்டை மட்டும் கழட்டி குயின் மேல போட்டு விட்டுறாரு இப்படி இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்ணை திறக்கும் போது குயினுடைய அப்பாவும் பாக்குறாரு ஆனா அவரும் கண்டுக்காத மாதிரி அப்படியே சைலண்டாவே இருக்காரு குயினுடைய ஃபேஸ்ல அவருடைய தலைமுடி விழுந்துட்டே இருக்கிறத பாக்குற ஹீ அதை தள்ளி விட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆனா தூக்கத்துல கூட சாப்பாட்டு ஞாபகத்தை பேச முடியாத இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே ஆன்ட் நம்ம ஹீ கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன் யாருனே தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கு போய் ஒழுங்கானுடைய ஆபீஸ் வர்க்க பாருன்னு சொல்ல உடனே மிஸ்டர் ஹீ நான் யாருனே தெரியாதவங்களுக்கு ஒன்னும் ஹெல்ப் பண்ணல என்னுடைய வைஃப் குயினுடைய அப்பா தான் அவரு சரி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஆன்ட்டும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கிற குயினுடைய அப்பாவை பார்த்துட்டு அங்க இருந்து போறாங்க யாருகிட்டயும் க்ளோஸா பழகாத ஜாவோ குயினுடைய அப்பா அம்மா கிட்டயும் நல்லாதான் பேசுறான் அவங்க எல்லாருமே ஜாவோ கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்கன்றத பார்த்துட்டு இவங்களால அதை ஏத்துக்கவே முடியல அதனால ஏதாவது பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதுக்காகவே மிஸ்டர் ஹீ கிட்ட தனியா பேசி தெரியுமா ஃபேமிலில இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ்டர் ஹீ வந்தா அவர் பார்த்து பேசலாம் அப்படின்னு தயங்கிட்டே மிஸ்டர் ஹீ உள்ளார என்டர் ஆகுறாரு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம குயின் இப்ப அங்கதான் இருக்காங்க இது பார்த்தாதுன்னு ரூவே அப்புறம் ஃபேங் இவங்க ரெண்டு பேரும் என்டர் ஆயிடுறாங்க ரூவே ஒரு ஃப்ரூட் பாக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்கன்றதுக்காக மிஸ்டர் ஹீ அப்புறம் ஃபேங் ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு லிப்ட்ல போறாங்க அவன் பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம ஹீயும் கால்குலேஷன் போட்டுட்டு இருக்காரு இவ்வளவு ஹைட் இருக்கனா கண்டிப்பா அவனுடைய உடம்புல எத்தனை பெர்சன்டேஜ் ஃபேட் இருக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே வெளியே இருந்த அந்த ஃப்ரூட் பாக்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போகலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு லின் வராங்க மிஸ்டர் ஹீ நம்ம இம்பார்ட்டன்டான மீட்டிங் போக வேண்டியது இருக்கு நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம்தான் அவருக்கே ஞாபகம் வருது உடனே மிஸ்டர் ஹீ அங்க இருந்து போயிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஆளே காணோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் இருந்து ரூவே அப்புறம் குயின் ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க இதுதான் சரியான டைம்னு லின் நம்ம குயின் கிட்ட தேவையில்லாம பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஒன்னாலதான் மிஸ்டர் ஹீ அவருடைய ஒர்க்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டாரு இனிமே அவர் டிஸ்டர்ப் பண்ணாத இதுக்கப்புறம் நானும் சைலண்டா இருக்க போறதில்ல இப்படி எல்லாம் லின் பேசிட்டு போன உடனே நம்ம குயின் இந்த பொண்ணுக்கு என்ன வந்துச்சு இது எனக்கும் மிஸ்டர் ஹீக்கும் நடுவில் இருக்கிற பர்சனல் விஷயம் தானே அப்படின்னு கோச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க பெண் இந்த அளவுக்கு கோவமா பேசிட்டு போறது பாக்குற ஃபேங்கியே தெரிஞ்சிருது பெண்க்கு மிஸ்டர் ஹீய பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஆபீஸ்க்கு போற ரூவேக்கு ஒரு பெரிய ஷாக் என்னன்னு பார்த்தா அவங்களுடைய பிரதர் தான் சீட்டு கட்டு விளையாடணும் கிளப்புக்கு போகணும்னு சொல்லி ரூவே கிட்ட பணத்தை கேட்டுட்டு இருக்கான் ரூவேக்கு அவங்களுடைய பிரதரை சுத்தமா பிடிக்காது இப்ப நீங்க இருந்து போக போறியா இல்லையா அவ அங்க இருந்து போற மாதிரி இல்லன்னு சொல்லி ரூவே வெளியே போயிடுறாங்க ஆனா அவங்களுடைய பிரதர் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுறா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறத பாக்குற வென் யாரோ ஒரு பையன் ரூவே கிட்ட பேசி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிறோம் உடனே வென் என்னமோ ஹீரோ மாதிரி வந்து ரூவே கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்கான் நான் இப்ப இந்த பொண்ணு கிட்ட பேசினதை வச்சு உனக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் நீ ரூவே டிஸ்டர்ப் பண்ணதாமா நீ யாரு அப்படின்னு கேட்டப்படனா வெண்ணுக்கு தெரியுது அவ என்னுடைய சிஸ்டர் தான் ரூவேவுடைய அண்ணன் இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வெண்ணு இவ்வளவு நேரமா கெத்தா பேசிட்டு இருந்திருப்பான் இப்ப ரூவேவுடைய பிரதர் கையை பிடிச்சி ரொம்பவே கேரிங்கா பேச ஆரம்பிக்கிறான் அட்லீஸ்ட் அவர்கிட்ட பேசியாவது ரூவே இம்ப்ரெஸ் பண்ண முடியுதான்னு பாக்குறதுக்கு தான் ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நம்ம ரூவேக்கு ரெஸ்ட் ரூம்ல இருந்து அந்த ரிங் கிடைச்சிருக்கு அதான் நம்ம குயின் மிஸ் பண்ணிருந்த அந்த டைமண்ட் ரிங் அந்த ரிங் கிடைச்ச உடனே டைரக்டா எடுத்துட்டு போய் நம்ம குயின் கிட்ட தந்துடுறாங்க இவ்வளவு நாள் தேடியும் கிடைக்காது அந்த ரிங் இப்ப உடனே
உடனே கிடைச்சிருக்கிறது பாக்குற குயின்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது, இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு இவங்க ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது, ரூவே இந்த ரிங்க நீ இதுக்கப்புறம் சேஃபா பாத்துக்கோ, ஏன்னா இப்ப நீ மிஸ் ஹி, உனக்கான அடையாளமே இதுதான், லின்ன நீ சமாளிக்கணும், மிஸ்டர் ஹி நீ சேஃபா பாத்துக்கணும், இதுக்கெல்லாம் இந்த ரிங் கண்டிப்பா உனக்கு தேவைப்படுது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குயினுடைய அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆக போறாரு. அவர் பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக மிஸ்டர் ஹி தான் கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து டின்னர் சாப்பிடறதுக்காக போறாங்க. குயினுடைய அம்மா ஜாவோ பார்த்து கிராண்ட்மான் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் அசால்ட்டா சொல்லிடுறான். கொஞ்சம் கொஞ்சமா ஜாவோ பேச ஆரம்பிச்சிருக்கான்றத பாக்குற எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு. சரி கிராண்ட்பான்னு சொல்லுன்னு சொன்னா அதையும் சொல்லிடுறோம், ஆனா அப்பான்னு சொல்ல சொன்னா மட்டும் சொல்ல மாட்டான். இதனால மிஸ்டர் ஹி கொஞ்சம் சோகமாயிடுறாரு. குயின் அதை நோட் பண்றாங்க. அப்பதான் அவருக்கு லின் கிட்ட இருந்து கால் வருது, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் சொல்ற ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லும் போது மிஸ்டர் ஹி அங்க இருந்து கிளம்பி ரெடி ஆகி போயிடுறாரு. அவர் அங்க இருந்து போயிட்டு அப்புறம் குயினுக்கு மைண்ட் ஃபுல்லா ஒரே விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு, மீட்டிங்னே அவங்க ஆபீஸ்ல வைக்க வேண்டியது தானே, அது எதுக்கு ஹோட்டல்ல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் அவனுடைய ஃப்ரெண்ட் ரூவே கிட்ட சொன்ன உடனே அவங்களும் குயின் ஆமா நீ திங்க் பண்றது கரெக்ட் தான், இப்ப மிஸ்டர் ஹி மீட்டிங்காக எந்த ஹோட்டல் போயிருக்காரு, நீயும் இப்ப அங்க ரெடி ஆகி போன்னு சொல்லி காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு குயின் அங்க அனுப்பி வைக்கிறாங்க. குயின் அந்த ஹோட்டல்ல டிராப் பண்ணிட்டு போறதுக்காக ஃபேங் தான் வந்திருக்கான். மீட்டிங் நடக்க போற அந்த ஃப்ளோருக்கு இவங்க லிப்ட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் டீசென்டா கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு நம்ம குயின் கூடவே லிப்ட்ல வந்துட்டு இருக்காரு. அவர் போன்ல சிக்னல் கிடைக்கல என்னன்னு தெரியல, கையில போன் வச்சுட்டு அங்கேயும் இங்கே அலைஞ்சிட்டு இருக்காரு. இதை பாக்குற நம்ம குயின் அந்த ஆளைய தப்பா நினைச்சுக்கிறாங்க, ஒருவேளை நம்மளதான் போட்டோ எடுக்கிறானோ அப்படின்னு. ஒரு ஃபுளோர்ல வந்து லிப்ட் நின்ன உடனே அந்த ஆளுடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு போறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னுடைய போட்டோஸ் எடுப்ப அப்படின்னு. அந்த ஆளு நம்ம குயின் கிட்ட எவ்வளவு பேசிட்டே வராரு, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, நான் உங்களை போட்டோ எடுக்கல, என்னுடைய போன்ல சிக்னல் கிடைக்கல, அதான் அப்படின்னு வித்தியாசமா பண்ணிட்டு இருந்தேன். இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் மிஸ்டர் ஹி அப்புறம் லின் ரெண்டு பேரும் வந்து இவரை பாத்துறாங்க. குயின் அவர் யாருன்னு தெரியாம நீ ஏன் அவர் எப்படி ட்ரீட் பண்ற, மிஸ்டர் ஜே நீங்க நல்லா தானே இருக்கீங்க, இப்படி எல்லாம் அவங்க பேசுறத பார்த்த அப்புறம் தான் குயின்கே புரியுது மிஸ்டர் ஹி ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆளை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாருல்ல, இப்ப நம்ம குயின் யாருடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வந்தாங்களோ அவர் தான் அந்த ஆளு. மிஸ்டர் ஜே இவ்வளவு பிரச்சனை நடந்தப்புறம் மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு மிஸ்டர் ஜே அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம ஹியோ இன்னும் போய் அவர்கிட்ட எவ்வளவு பேசி பாக்குறாங்க, ஆனா அவர் கேட்காமலே போயிடுறாரு. சரி கிடைச்சிருக்கிற சான்ஸ் எதுக்கு மறுபடியும் வேஸ்ட் ஆகணும்னு சொல்லி லின் வந்து குயின் கிட்ட வம்பழுத்துட்டு இருக்காங்க. பாரு இப்ப இந்த மீட்டிங் கேன்சல் ஆனதுக்கும் இங்க நடந்த பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் ரியல் கப்பல் எல்லாம் கிடையாது, நீ பாத்துட்டு ரேஷ் குரூப்ஸ் உடைய சிஇஓ ஆன மிஸ்டர் ஹீக்கும் லின் குரூப் உடைய ஓனரான எனக்கும் தான் மேரேஜ் ஆக போகுது. இதெல்லாம் கேட்டு முடிச்ச அப்புறம் குயின் அங்க இருந்து சோகமா நடந்து போறாங்க. மிஸ்டர் ஹீ மீட் பண்ணி சாரியும் கேட்டுறாங்க. ஆனா நம்ம குயின் கிட்ட அவர் எதுவுமே கோவமா பேசாம அவருடைய கோட்டை மட்டும் மாட்டி விட்டுட்டு இங்க நடந்ததுக்கு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, வேணும்னா நானே உன வீட்டுல டிராப் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம குயின் வேணாம்னு சொல்லிடுறாங்க. இல்ல பரவாயில்ல நானே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி குயின் அங்க இருந்து போகும்போது கரெக்டா ஃபேங் வந்துடுறான். சரி அவன் கூடவே கார்ல உட்காந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற மிஸ்டர் ஹீ கடுப்பாகிறாரு, ரொம்பவே அப்செட்டா இருக்கிறதுனால அந்த ஃபேங் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே என்னுடைய தப்பு தான், மிஸ்டர் ஹீ என் கூட இருக்கிறதுனால தான் அவருடைய ஒர்க் அவரால் சரியா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, இப்படி எல்லாம் அவங்க ஃபீல் பண்ணி ஃபேங் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிற வெண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பாத்துறான். டாக்டர் குயின் என்ன இங்க உட்காந்து இவங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மிஸ்டர் ஹீக்கு கால் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றான். அவர் வந்த அப்புறம் நீ குயின் ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினியா, அப்புறம் அவங்க அவ்வளவு சுகமா உட்காந்து அந்த ஃபேங் கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. சரி நீ போய் தனியா மீட் பண்ணி குயின் கிட்ட பேசு, நான் அந்த ஃபேங்க பாத்துக்கிறேன்னு சொல்லி அவன் அங்க இருந்து வெளியே கூப்பிட்டு போயிடுறான். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை, நீங்க வந்து தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, இப்ப நீ என் கூட வா, நம்ம ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மிஸ்டர் ஹீ பேசிட்டே இருக்கும்போது அவர்கள் என்கிட்ட இருந்து கால் வந்துருது. அவங்க கிட்ட பேசி முடிச்சிட்டு நம்ம குயின்ன வந்து சமாதானப்படுத்தலான்னு பார்த்து அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்கான எந்த ஒரு காரணமும் இப்ப இல்ல, நான் சைன் பண்ணி தந்திருந்த அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா இப்ப ஜாவோ கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகிட்டு இருக்கான், அவன் ஸ்கூலுக்கும் போறான், எல்லார்கிட்டயும் பேசவும் ஆரம்பிச்சிருக்கான், அதனால எல்லாமே சீக்கிரமே சரியாகிடும், இதுக்கப்புறம் என்னுடைய கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன், எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேரும் தான் ரியல் கப்பல் இல்ல, நான் உங்க கூடவே இருந்தாலும் உங்களுடைய ஜாப் தான் டிஸ்டர்ப் ஆகுது, இப்ப நீ இந்த இடத்துல எதுவும் பேசாது, நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலன்னு சொல்லி மிஸ்டர் ஹீ சொல்றாரு. ஆனா நம்ம குயின் கேட்காம அங்க இருந்து போயிடுறாங்க. அவரும் தடுக்க ட்ரை பண்றாரு, விட்டுறாரு. அவங்க பிளாட்டுக்கு போன அப்புறம் நம்ம குயின் பெட்ல படுத்து அழுதுட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹீ கண்ணு முன்னாடி நான் அங்க இருந்து போறேன்னு சொல்றேன், ஆனா அவர் என்ன தடுக்கவே இல்ல, இப்படி எல்லாம் அங்க இருக்கிற ஒரு டெடி பேர் கிட்ட பேசிட்டு அதை மிஸ்டர் ஹீ நினைச்சு அதே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப குயின் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் மிஸ்டர் ஹீயும். அவருடைய ஃப்ரெண்ட் வென்ன போய் மீட் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்லி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ போய் ஃபர்ஸ்ட் குயின் நேர்ல மீட் பண்ணி நாளைக்கு பேசு, அப்பதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இவனுடைய அட்வைஸ் கேட்டப்புறம் நம்ம ஹீ நெக்ஸ்ட் டே போய் குயின் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. குயின் நீ சொன்ன மாதிரி அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா ஜாவோ இன்னும் 100% நார்மல் ஆகல, அவன் பேச ஆரம்பிச்சிருக்கான், ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கான், எல்லாமே ஓகே, ஆனா அவன் ஒன்னும் மத்த பசங்களை மாதிரி ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதோ இல்ல சோசியலா இன்டராக்ட் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டான். அவனுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப செட் ஆகுறாங்களோ அதுக்கப்புறம் தான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியும், அது வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு முடிக்கிற குயின்னு குயினுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு குட்டி பாப்பா இருந்திருப்பாள், அந்த பாப்பாவை நம்ம குயின் இன்டர்வியூ பண்ணி வைக்கிறாங்க. ஜாவோ அப்புறம் இந்த பாப்பா ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி, ஆனா அந்த பாப்பா பேசுறதெல்லாம் பார்த்து அப்படி ஒன்னும் தெரியல, எனக்கு ஜாவோன்னு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவன் ஹக் பண்ணிடுறான். இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாக்குற மிஸ்டர் ஹீக்கு ஒரு ஷாக்கு, இந்த பொண்ணு ஜாவோடைய ஃப்ரெண்ட் மட்டும் தானா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா, இவன் எப்படி இந்த பொண்ணுடைய பேரை கரெக்டா சொல்றான் அப்படின்னு அவர் டவுட் கேட்கும் போது
ஜாவினும் சில விஷயங்களை சொல்றாங்க. இப்ப வரைக்கும் ஜாவ யாரெல்லாம் பேரை சொல்லி கூப்பிடுறானோ அவங்க எல்லாம் ஜாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனுக்கு யார் அவங்களை ரொம்ப ஸ்பெஷலா நினைக்கிறானோ அவங்களுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கிறான். சில டைம் ரொம்பவே சிம்பிளான நேமா இருந்தாலும் அதையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பாப்பாவுடைய பேரு குகு. இப்படி எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்ச பிறகு என்ன கடைசியா ஜாவ இன்னும் கொஞ்ச நாள நார்மல் ஆகிடுவோம். அதனால நீங்க இப்ப என்னுடைய கான்ட்ராக்ட கேன்சல் பண்றதுதான் சரியா இருக்கும். இப்படி அவங்க பேசுறது மிஸ்டர் ஹீக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உனக்கு வேணும்னா சொல்லு, நம்ம ஒரு புது கான்ட்ராக்ட் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீ அதுல சைன் பண்ணா உனக்கு சேலரியும் அதிகமா கிடைக்கும், உனக்கு ஒர்க்கும் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் இதுக்கப்புறம் என்னுடைய கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். இன்னும் கொஞ்சம் நாள்ல ஜாவோடைய ஸ்கூல்ல ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வரப்போகுது. அதை நம்ம ரெண்டு பேருமே போய் அட்டன் பண்ணிட்டு வந்த அப்புறம் கண்டிப்பா நம்ம கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிடலாம். நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்ச அந்த டைமண்ட் ரிங்கை எடுத்து மிஸ்டர் ஹீ கிட்ட தந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மிஸ்டர் ஹீ அப்புறம் அவருடைய ஆண்ட், ஆப்போசிட்ல லின், அப்புறம் அவங்களுடைய அம்மா எல்லாருமே உட்காந்து மீட்டிங் போட்டு இருக்காங்க. சீக்கிரமே லின்க்கும் மிஸ்டர் ஹீக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹெச் குரூப்ஸ் இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு கேட்கும்போது மிஸ்டர் ஹீக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. பிசினஸ் டெவலப் பண்ணணும்ன்றதுக்காக நான் எல்லா விஷயத்துக்கும் சரின்னு சொல்ல முடியாது, இந்த விஷயத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறாரு. அங்க இருந்து கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது குவின் பத்தின விஷயங்கள் ஆண்டுக்கும் தெரிய வந்துருது. நம்ம குவின் ஒரு சர்ஜன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு குழந்தையை காப்பாத்தும் போது அவங்களுடைய கையில் அடிபட்டு சர்ஜனுக்கான அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. ஜாவோடைய அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போன அதே நாள் தான் குவின் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து ஏதோ ஒரு குழந்தையை காப்பாத்திருக்காங்க. ரெண்டுமே நடந்தது ஒரே நாள் தான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்ச அப்புறம் ஆண்டுக்கு ஒரு டவுட் வந்துருது. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குன்றது கண்டிப்பா அந்த ஹீக்கு தெரியாது அப்படின்னு ஏதோ பெருசா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்கிற ஜாவுக்கு அவனுடைய அம்மா ஞாபகம் வந்துருது. உடனே நம்ம குவின் அந்த இடத்துக்கு வந்து ஜாவு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டர் ஹீ வர்றதை பார்த்ததும் நான் ஜாவுக்காக மட்டும்தான் வந்தேன், பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்காக அவனை ட்ரெயின் பண்றதுக்காக மட்டும்தான் அப்படின்னு ஜாவு கிட்ட பேசிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு சாங் பாட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பாட்டை கேட்ட மிஸ்டர் ஹீக்கு அது இதுக்கு முன்னாடி எங்கயோ கேட்ட மாதிரியே தோணுது. கார் ஆக்சிடென்ட் நடக்கும் போது ஒரு பொண்ணு ஜாவு தூக்கிட்டு அங்கிருந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களும் அப்ப இதே மாதிரி ஒரு பாட்டு தான் பாடினாங்கன்னு மிஸ்டர் ஹீக்கும் தோணுது. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க, மிஸ்டர் ஜே அப்படின்னு ஒரு ஆளு மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு போயிருப்பாருல, அவர் மறுபடியும் மிஸ்டர் ஹீயை மீட் பண்ணி மீட்டிங்க்கு தேவையான விஷயங்களை அரேஞ்ச் பண்ண சொல்றாரு. ஆக்சுவலா அவர் அன்னைக்கு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போனதுக்கான காரணமே குவின் கிடையாது. மீட்டிங் அன்னைக்கு அவர் அட்டன் பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும், அதனால தான் அவர் அங்க இருந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம குவின் கூட இவரை நிறைய டைம் மீட் பண்ணி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிருப்பாங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் மிஸ்டர் ஹீக்கும் எல்லா விஷயமும் தெரியுது. இப்ப வீட்டுல இருக்கிற குவின் அப்புறம் ஜாவோ இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்றதுக்காக ஃபேங் வந்திருக்கான். ஃபேங் அவனுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிற அந்த கிஃப்ட் வாங்கிட்டு போகும்போது ஜாவோ அவன் கையில வச்சிருந்த வாய்ஸ் ரெக்கார்டர் கீழே போட்டுறான். அது வரை இப்ப ஆன்ல தான் இருக்கு. இந்த விஷயம் தெரியாம நம்ம குவின் ஃபேங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற மிஸ்டர் ஹீ கிட்ட அந்த ரெக்கார்டர் கிடைச்சிருது. நம்ம குவின் ஜாவோ சமாதானப்படுத்துறதுக்கு அந்த சாங்க பாடி இருப்பாங்கல்ல, மிஸ்டர் ஹீ இந்த ஆடியோ ரெக்கார்டர்ல அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அதெல்லாம் பிளே ஆகிட்டே இருக்கு. நம்ம குவின் அவங்களுடைய வீட்டுக்கு போறதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போன் எங்க வச்சாங்கன்னு தெரியாம தேடிட்டு சோஃபாக்கு பக்கத்துல வரும்போது அந்த ஆடியோ ரெக்கார்டர்ல கடைசியா சேவ் ஆன ஃபைல் ஓடிட்டு இருக்கு. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தனியா உட்காந்து நம்ம குவின் அப்புறம் ஃபேங்க் ரெண்டு பேருமே பேசி இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபைல் தான். குவின் நீ உண்மையை சொல்லு, உனக்கு மிஸ்டர் ஹீ பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு அந்த ஃபேங்க் கேக்குறான். அதுக்கு பதிலுக்கு நம்ம குவின் அந்த ஆடியோ ரெக்கார்டர்ல அவங்க என்னமோ சொல்ல வராங்க, ஆனா அதுக்குள்ள குவின் மிஸ்டர் ஹீ அதை கேட்டறக்கூடாதுன்னு சொல்லி ஆஃப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே மிஸ்டர் ஹீ அதை எடுத்துறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா உட்கார்ந்து இருக்காங்க. குவின் ஆடியோல பேசிட்டு இருக்கிறதும் வெளியே கேக்குது. நான் என்னதான் மிஸ்டர் ஹீயை விட்டு தூரமா போனாலும் சரி, நான் அவர் கூட ஒன்னா இருந்த மொமெண்ட்ஸ்ல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு குவின் தெளிவா பேசி வச்சிருக்காங்க. அந்த ஆடியோ ஃபைல கேட்டு முடிச்சுட்டு மிஸ்டர் ஹீ அவங்களே பாத்துட்டு இருக்கும் போது குவின் அங்க இருந்து எழுந்து ஓடிடுறாங்க. ரூம் கலர் ஓடி போய் டோர் லாக் பண்ணிட்டு தனியா அவங்க கூடவே பேசிட்டு இருக்காங்க. குவின் ஒன்ன மாதிரி ஒரு இடியட் இருக்கவே முடியாது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே மிஸ்டர் ஹீயோட பிரேஸ்லெட்ல இருந்தும் சிக்னல் வருது, அவருடைய ஹார்ட் பீட் அதிகமா இருக்கு அப்படின்னு. இதே மாதிரி இப்ப ரூம்ல இருக்கிற நம்ம குவின்க்கும் தான். ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாக்காத மாதிரியும் கண்டுக்காத மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுவும் பேச முடியாததுனால நம்ம குவின் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அப்புறம் மிஸ்டர் ஹீ தனியா உட்காந்து ரிப்பீட் மோட்ல போட்டு அதே ஆடியோ கேட்டுட்டு இருக்காரு. நம்ம குவின் மிஸ்டர் ஹீயை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த ஆடியோவை. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.